வணக்கம், நான் குணசேகரன். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பதிப்பதி செய்ய போகிறோம். உங்கள் கனவுகள் மேம்பட வேண்டுமா? நீங்கள் விரும்பும் பொருட்கள் சகாய விலையில் கிடைக்க வேண்டுமா? உங்கள் பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், கூடுதல் பொறுப்பு அனைத்தும் வேண்டுமா? ஆரோக்கியமாக வேண்டுமா? நோய்களில் இருந்து விடுதலை வேண்டுமா? உங்களுக்கு ஒரு நல்ல சிதி. இரண்டே வார்த்தைகள் தேடல் முடிவுறும், கேளுங்கள் கிடைக்கும் என்பதே அது. இது வந்து ஒரு புத்தகத்தின் பெயர், இயான் கூப்பர். மிகச் சாதாரணமாக தோன்றும் இந்த வழிமுறையை பல நேரம் நம்ம மறந்துடும். இந்த இரண்டு வார்த்தைகள் எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் என்பது இந்த புத்தகத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு இந்த மனித இனம் இவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போயிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் கேள்வி கேட்கும் இயல்புதான். கேள்வி கேட்கும் கேட்பதில் இருக்கும் நுட்பத்தை துணிந்து கேட்பது தொடர்பான முக்கிய விதிகளையும் துணிந்து கேட்கும் மனோபாவத்தையும் இந்த புத்தகத்தை படிக்கிறது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப சாதாரணமான உத்திகள் தான், ஆனால் இதை வச்சு கடந்த 20 வருடங்களில் பயனடைந்தவர் எண்ணற்றோர். நீங்களும் இதை உபயோகப்படுத்தி எழுதி பெற்றுக்கொள்ளலாம். இயான் கூப்பர் எழுதிய இந்த புத்தகம் வந்து ஆங்கிலத்தில் பியர்சன் நிறுவனம் வெளியிட்டது. அதில் தமிழில் வந்து வி பாலசுப்ரமணியன் மொழிபெயர்த்து கிழக்கு பதிவத்தில் வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் இதில் வந்து 86 அத்தியாயம் இருக்குது. 86 அத்தியாயம் நிறைய இருக்குமோ, படிக்கிறது கஷ்டமாக இருக்குமோ, எல்லாம் ரெண்டு பக்கம் 2.5 பக்கத்துக்கு மேலே இல்லை. ஆனால் ஒரு ஒரு பியூட்டி என்னென்னா, ஒவ்வொரு பக்கத்துலேயும் கொட்டை எழுத்துக்களின் மிக முக்கியமான வாசகங்கள் இருக்குது. மொத்தம் 188 பக்கம்தான். அதனால் ஒரு சராசரியாக ஒரு அத்தியாயம்னு 2x2 பக்கத்துக்கு மேலே இல்லை. விலை 150 ரூபாய் மட்டுமே. ஆனால் இவை கற்றுக் கொடுக்கும் பாடம் வாழ்க்கை முழுவதற்கும் வரும். அறிமுகத்தில் சொல்லப்படுவது என்னவென்றால், உங்கள் வாழ் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது என்னவென்றால் உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்க தவறியது. அப்படி தான் இந்த புத்தகம் ஆரம்பிக்குது. இந்த புத்தகம் 4 பகுதிகளாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து முதலில் வந்து கேள்வி கேட்பதின் பொன்விதிகள், கேள்வி கேட்பதின் நுட்பங்கள். மூன்றாவது வந்து உங்களை எப்படி கேள்விகள் கேட்கணும், உங்களுக்கே நீங்கள் எப்படி கேள்வி கேட்கணும். நான்காவது, வாழ்க்கை சூழலில் கேள்வி கேட்பதற்கான சில விதிகள். உங்களுக்கு ஏதேனும் தேவை இருந்தால் முதல்ல அதை வெளிப்படையாக கேட்கணும். கேள்விகளை மனதிற்குள்ளேயே தனக்குத்தானே கேட்க வேண்டும் என்பது அதற்குதான் ஒரு தெளிவு பிறக்கும். கேள்வி கேட்பது என்றால் மனதிற்கு தோன்றிய எல்லாம் கேள்வி கேட்பது அல்ல. சிந்தித்து மரியாதையாக, அன்புடன், அறிவுபூர்வமாக, குறைந்தபட்சம் தயவு செய்து என்ற வார்த்தையை பயன்படுத்தி தான் கேள்வி கேட்க வேண்டும். கேள்வி கேட்பதின் பொன்விதிகள் என்னவென்றால், அது நேரத்தில், சரியான நேரத்தில், சரியாகவும் மரியாதையுடனும் கேட்கப்பட வேண்டும். நான் எப்போதும் என்ன வித்தியாசமாக செய்யலும் என்ற கேள்வி எப்போதும் உங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எப்போதுமே நான் கேட்டால் இல்லை என்ற பதில்தான் வரும் என்று அனுமானம் செய்ய வேண்டாம். அதுதான் நம்முடைய வெற்றியின் முதல் எதிரி. கேட்டு கேட்பதற்கு ஒன்றும் செலவாக போவதில்லை. எப்போதும் பெரியதாக யோசித்து இயலாத கேட்க வேண்டும். பாரதி சொல்லியிருக்கார், பெரிதினும் பெரிது கேள்வி சொல்லியிருக்கார். எப்போது சரியான பதில் கிறதோ அப்போது கேட்கதை நிறுத்திவிட்டு திருத்திட வேண்டும். எப்பொழுதுமே கேள்வி கேட்டுக்கொண்டு துளைக்கக்கூடாது. எப்படியும் செய்யத்தான் போகிறீர்கள் என்றால் அதற்கு அனுமதி கேட்காதீர்கள். ஞாபகம் இருக்கட்டும், முழு விவரங்களையும் கூறுவது சில சமயங்களில் சாதகமாக அமையலாம். எப்போதுமே விளக்கத்தை கேட்டு பெற வேண்டும். உங்களுக்கு தேவை ஆலோசனையா, அங்கீகாரமா? நட்பை எப்பொழுதும் வளர்த்துக்கொண்டு மிகவும் அன்பாகத்தான் கேட்க வேண்டும். நல்ல உறவு இருக்க வேண்டும். கேள்விகள் நேரடியாகவும் குறிப்பிடும்படியும் இருந்தால் சரியான பதில்கள் கிடைக்கும். விசாரணையில் இருந்து உண்மை அல்ல தவறுகளை ஒளிந்து கொள்ளும். மனதில் உள்ளவற்றை தயக்கமாக கூற வேண்டும். எனக்கு எவ்வாறு சாத்தியம் என்ற மனநிலை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும். வேறு விதமான பதில் தேவை என்றால் வேறு நபரைத்தான் கேட்க வேண்டும். இவர்கிட்டிருந்து என்னதான் பதில் வரணும்னா அந்த பதில் மட்டும்தான் வரும். எப்போதுமே கேள்விகளுக்கு தயாராக இருக்க வேண்டும். சரியான கேள்விகள் கேட்கப்பட்டால் சரியான பதில் கிடைக்காது. யாருக்கு தெரியுமோ அவரிடம் கேள்வி கேட்க வேண்டும். வித்தியாசமான கோணத்தில் இருந்து கேள்விகளை கேட்க வேண்டும். கேள்வி கேட்பதை நிறுத்தாத வரை அவர் முட்டால் ஆனதில்லை. மென்மையாக, நாசுக்காக கேள்வி கேட்க வேண்டும். பதில்கள் அல்ல, கேள்விகளே உங்களை அறிவை விகசிக்கின்றன. கேள்வி கேட்பதின் நுட்பத்தினை இந்த நூல் அழகமிக அழகாக விளக்குகிறது. யாரை, எப்போது, எந்த சூழலில், யார் முடிவு செய்ய வேண்டும் என்ற கேள்வி அழகாக உங்களுக்கு முன்வைக்கிறது. ஒருவரை கேட்கும் கேள்விகளால் மதிப்பிட வேண்டும், பதில்களால் அல்ல போன்ற பல சுவையான தகவல்களுடன் இருக்கிறது. இந்த புத்தகத்தை ஒருமுறை வாசித்தால் பற்றாது. நிறைய முறை திரும்ப 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 வாசித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும்.
இது வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான புத்தகம். அதுவும் எளிய தமிழில் நம்மிடம் இருக்கிறது. வாங்கி பயன்பெறுங்கள், படித்து இன்புறுங்கள். நன்றி, வணக்கம்.